அனைவருக்கும் வணக்கம். நம் கழகத்தோட தகவல் தொழில்நுட்பணி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் திரு பிடிஆர் பயணிவர் தியாகராஜன் அவர்கள் தலைமையில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இப்போது 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. இந்த நேரத்தில் கழகத்தின் தொழில்நுட்பணியைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நவீன உலகின் தவிர்க்க முடியாத தளமாக திகழும் தகவல் தொழில்நுட்பத்தை கழகத்தோட வளர்ச்சிக்காக நமது தகவல் தொழில்நுட்பம் மிக சிறப்பாகவே பயன்படுத்தி கொண்டு வருகிறது. பாஜக அதிமுக போன்ற கட்சியினர் கழகத்தை பற்றி பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவதற்காகவே தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தகவல் தொழில்நுட்பம் 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்தின் பெருமைகள், தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றியுள்ள பணிகள், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சிக் காலங்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என அனைத்தையும் சரியான புள்ளி விவர ஆதாரங்களோடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஆரோக்கியமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமின்றி ஆளும் அதிமுக மற்றும் பாஜக அரசுகளின் தவறுகளையும் ஆதாரத்தோட மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கிறது. பல பொய் வழக்குகளையும் சிறை வாசல்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் தகவல் தொழில்நுட்ப அணிய நிர்வாகிகள் எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பணிகளுக்கும் ஈடு இணைய கிடையாது. அதே போல 2019 மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களின் போது கழகத்தின் வெற்றிக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணி உறுதுணையாக இருந்துச்சு. கடந்த 2017 டாக்டர் பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் எம்எல்ஏ அவர்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒருங்கிணைப்பாளர்கள், நகர, ஒன்றிய, பகுதி, ஊராட்சி மற்றும் வார்டு வாரியாக 20,468 பேர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகளாக தற்போது சிறப்பாக பணியாற்றிவிட்டு இருக்கின்றனர். எதிர்வரும் 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் அடுத்தடுத்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் தேர்தல்களில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நமக்கு எதிராக பல்வேறு கட்சியினரின் அவதூறுகளை உடைத்தெறிய திட்டமிட்டு செயலாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அயராது பணியாற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக பணியாற்றி 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.